சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். இன்று சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அவர் பேரவையில் தெரிவித்திருந்தார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த பட்டியலே என்னிடம் உள்ளது. நாள்தோறும் கொலை கொள்ளை வழிப்பறி நடைபெறுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த பட்டியல் உள்ளது, ஆதாரத்தோடு நிரூபிக்க தயார் என்று அவர் பேசியிருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நிகரார். ரமேஷ், என்ன நடந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில்? பழனிசாமி என்ன கூறினார், அதற்கு முதலமைச்சர் என்ன பதில் அளித்தார், விவரமா சொல்லுங்க. சட்டமன்றத்தில் வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும், குறிப்பாக நாள்தோறும் செய்தித்தாள்களை பார்த்தோம்னா கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், அதே போல சாலிகிராமத்துல திமுக உடைய கூட்டத்திலேயே பெண்கள் மீது வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் சுட்டிக்காட்டி பேசினார். இதற்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சரா இருந்த போது என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது என்பது குறித்த பட்டியல் தன்னிடம் இருப்பதாகவும் பேசினார். அதே போல இதற்கு சபாநாயகர் பதிலளித்து பேசும் பொழுது இந்த சாலிகிராம விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது தொடர்ச்சியாக தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து காரசார விவாதம் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி இடையே தமிழக சட்டமன்றத்தில் நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவரை பேச வலியுறுத்துமாறு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்குமாறு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி வருவது நம்மால் பார்க்கப்படுகிறது. ரமேஷ், நேரமில்லா நேரத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். எதனால அப்படி சொன்னார், எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? நிச்சயமாக, அதாவது இது நேரமில்லா நேரம் என்பது பொத்தாம் பொதுவாக எதையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தா அதை சுட்டிக்காட்டி பேசுங்க, பொதுவா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசாதீங்க. எனவே ஒரு உரிய நடைமுறை இருக்கிறது. நேரமில்லா நேரம் என்பது உரிய முன்கூட்டியே என்ன பிரச்சனையை பேச வேண்டும் என்பதை சபாநாயகரிடம் மனு கொடுத்து அதன்படி பேச வேண்டும். ஏற்கனவே வந்து அதற்கு வந்து சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இன்றைக்கு காலை அதிமுக கொறடா வேலுமணி எதிர் சபாநாயகர் அறைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் அதை வலியுறுத்தி உள்ளதாகவும் சொல்லியிருந்தார். எனவே உரிய நடைமுறையை பின்பற்றி பொத்தம் பொதுவாக பேசாமல் இந்த சுஷின் அவருக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஜீரோ அவர்ல என்ன பேச முடியுமோ அதை பேசணும் அப்படின்றது எதிர் சிஎம் சொன்னதை நம்மால் பார்க்க முடியும். தளபதி, எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதித்து விட்டீர்கள். எடுத்த எடுப்பிலேயே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லுகிறார். அவருடைய ஆட்சியில் என்னென்ன சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பதை பட்டியலில் வச்சிருக்கிறேன். அவர் பேசட்டும், பேசினதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். பேச சொல்லக்கூடாது, ஆதாரம் கூட சொல்லட்டும். நான் ஆதாரம் கூட சொல்வதற்கு தயாரா இருக்க பெரிய பட்டியல் இருக்கு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசியிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த பட்டியலே என்னிடம் உள்ளது, அதனை ஆதாரத்தோடு நிரூபிக்க தயார். எதிர்க்கட்சித் தலைவரும் தன்னுடைய குற்றங்களை முன்வைக்கட்டும், தானும் தன்னிடமுள்ள பட்டியலில் இருக்கும் கடந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த பட்டியலை அளிக்க தயார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசும்போது, நாள்தோறும் கொலை கொள்ளை வழிப்பறி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது, சென்னையில் நடந்த திமுக கூட்டத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை என்று பேசியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசியிருக்கிறார். நேரமில்லா நேரத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் பேச வேண்டும், பொத்தாம் பொதுவாக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த பட்டியலே என்னிடம் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார். பொத்தாம் பொதுவாக பேசாமல் ஏதேனும் நிகழ்வை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பேச வேண்டும், நேரமில்லா நேரத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் பேச வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.